அரசியலின் குரல் வளையை ஆன்மீகம் பிடிப்பதும் ஆன்மீகத்தின் குரல் வளையை அரசியல் பிடிப்பதும் தகாது. இதனை சம்பந்தப்பட்ட தலைவர்கள் உணர்ந்து கொண்டால் நாட்டுக்கு நலம். சிவகங்கையில் கவிப்பேரரசு வைரமுத்து பேட்டி. சிவகங்கையில் நடைபெற்ற புத்தக திருவிழாவில் கலந்து கொண்ட கவிப்பேரரசு வைரமுத்து பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தபோது, அரசியலுக்கும் ஆன்மீகத்திற்கும் இடைவெளி இருந்ததாக உலக சரித்திரமே கிடையாது என்றார். அரசியல் வழியே ஆன்மீகமும், ஆன்மீகம் வழியே அரசியலும் எல்லா நூற்றாண்டுகளிலும் எல்லா தேசிய இனங்களிலும் எல்லா நாடுகளிலும் நிகழ்ந்து வந்திருக்கின்றன. பல நேரங்களில் அரசியலையே ஆன்மீகம்தான் தீர்மானித்திருக்கின்றன. ஆனால் அரசியலின் குரல் வளையை ஆன்மீகம் பிடிப்பதும் ஆன்மீகத்தின் குரல் வளையை அரசியல் பிடிப்பதும் தகாது. இதனை சம்பந்தப்பட்ட தலைவர்கள் உணர்ந்து கொண்டால் நாட்டுக்கு நலம் என்று கவிப்பேரரசு வைரமுத்து தெரிவித்தார். அரசியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் இடைவெளி இருந்ததாக உலக சரித்திரமே கிடையாது. அரசியல் வழியே ஆன்மீகமும், ஆன்மீகத்தின் வழியே அரசியலும் எல்லா நூற்றாண்டுகளிலும் எல்லா தேசிய இனங்களிலும் எல்லா நாடுகளிலும் நிகழ்ந்து வந்திருக்கின்றன. பல நேரங்களில் அரசியலையே ஆன்மீகம்தான் தீர்மானித்தது என்ற வரலாற்றையும் நீங்கள் படித்திருப்பீர்கள். ஆனால் அரசியலின் குரல் வளையை ஆன்மீகம் பிடிப்பதும் ஆன்மீகத்தின் குரல் வளையை அரசியல் பிடிப்பதும் தகாது என்பது என் எண்ணம். இதை சம்பந்தப்பட்ட தலைவர்கள் உணர்ந்து கொண்டால் நாட்டுக்கு நலம்.